So hello student, this is for class 12. Page number 223 le, subject is English. Ensolve the word that has been spelled correctly. Spelling vandu wrong a irukkiradha vittano, correct a irukkiradha vandu nama circle pannanum. Idhu dhaan vandu inga vandu 20 words kuduthe. Believe. BELIEVE. Idhu dhaan vandu correct aanadhu. BELIEVE. I believe you. Naan unnai nambugiren. Then separate. Keep it separately. Thaniyaga vei. Separate a vei appdi solli solrom. Then assistant. Helper. He is an assistant for me. Then hypocrite. Inda double p varadhu vandu wrong. Idhu dhaan correct one. Hypocrite appadina acting to be good. Actually he is a bad person but acting to be good. அதாவது என்ன சொல்றது வஞ்சகமாக இருக்க கபடதாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதான் ஹிப்போக்ரேட்ஸ். தென் செக்ரட்டரி TARY. ஈன் வந்தால் இட் இஸ் ராங். தென் நெசசரி. இது இந்த ஸ்பெல்லிங் தான் நம்ம இந்தியன் சைஸ்ல வந்து இந்த இது யூஸ் பண்ணுவோம். பட் திஸ் ஆல்சோ கரெக்ட் ஒன்லி. பட் இந்தியன் லெவலில் வந்து நம்ம இந்த SSARY அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். தென் போயன்ட்லி. போயன்ட்லி அப்படின்னா எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிறது. ஃபீல் ஈஸி. டஃப்பான சுச்சுவேஷனையும் ஈஸியாக எடுத்துக்கிறது வந்து போயன்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஃபீலிங் ஈஸ். தென் எவல்யூஷன். இவால்வேஷன்னா மதிப்பீடு செய்தல். தென் எவல்யூஷன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரெஸ் அப்படிங்கிறத எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். படிப்படியான முன்னேற்றம். தென் அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ் அப்படி இல்லை, இந்த ஈ வந்து வராது. திஸ் இஸ் ராங். அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. தென் வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸும் நமக்கு கண்டிப்பாகவே தெரியும். கிடங்கு, தானிய கிடங்கு, அரசாங்கத்தால் கட்டப்பட்டது இல்லை ப்ரைவேட்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம வந்து ரோட்வேஸில் பார்த்தீங்கன்னா வேர்ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு லார்ஜ் பில்டிங் வேர் வி ஆர் ஸ்டோரிங் ப்ராடக்ட்ஸு அண்ட் தென் ரா மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே வந்து பிஃபோர் செல்லிங் வி ஆர் ஸ்டோரிங். அது தனியாராகவும் இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தாகவும் இருக்கலாம். அது வந்து வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடங்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பென்சிபிள். இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாத. ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து. த கம்பெனி நீட்ஸ் ஸ்கில் பிகாஸ் ஹி இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் பர்சன். தவிர்க்க முடியாத ஒருத்தர் வந்து நம்ம இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்ற. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு தேவை அப்படிங்கிறப்ப இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் டுமாரோ. ரெண்டு எம் வந்ததுன்னா இட் இஸ் ராங். தென் திஸ் இஸ் த கரெக்ட் வேர்ட். தென் ஃபாரின் PIGN இது கரெக்ட். தென் டிசன்ட்ரி வயிற்று போக்கு லூஸ் மோஷன். ஸோ TRY TERY வராது TRY. தென் லையிங் YING. தென் கன்சென்ஸ் மனசாட்சியுடன் இருத்தல். நோயிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் குட் அண்ட் பேட். தென் காம்படென்ட். இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட சேர்ந்தார். ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப திறமையானவனாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன சொல்லுவோம் காம்படென்ட். இது இந்த ஸ்பெல்லிங் தான் கரெக்டானது. PEPENT. தென் பிளசன்ட். ரொம்ப பிளசண்டான இனிமையான அப்படிங்கிறது வந்து பிளசன்ட்னு சொல்லுவோம். PLEASANT. தென் சாக்லேட். சாக்லேட் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் ஸ்வீட். அப்போ இது வந்து ஓன் வரணும். இந்த இடத்துல ஓ வரணும், இங்கே ஓ இல்லை. ஸோ தட் இஸ் ராங். இதுதான் வந்து கரெக்ட் வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் ஆஃப்லி. ஆஃப்லி அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், வெரி டேஞ்சரஸ். த சுச்சுவேஷன் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த வெரி அப்படிங்கிறதுக்கு ஆஃப்ஃபுல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஒரு ரொம்ப பேட், வெரி பேட். பிளசன்ட், அன்பிளசன்ட், வெரி அன்பிளசன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹையர் லெவலில் சொல்லக்கூடியது வந்து ஆஃப்லி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 20 வேர்ட்ஸ் பார்த்தீங்க. அடுத்த கிளாஸில் இது வந்து டாஸ்க் 1. இட் இஸ் கிவன் இன் புக். பேஜ் நம்பர் வந்து கொடுத்துருக்கு. அடுத்த கிளாஸில் வந்து டாஸ்க் 2 பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.